மூன்று நாட்களில் மருந்துகளை பறிக்கும் ஆபத்தான புதிய வைரஸை சீனாவின் ஆய்வகத்தில் விஞ்ஞானிகள் உருவாக்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனாவின் ஹெபை மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலாவின் சில பகுதிகளை பயன்படுத்தி ஒரு புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர். நோய் தொடர்பான ஆய்வுக்காக இந்த நோய் கிருமி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆய்வகத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளலிகளை இந்த வைரஸ் மூன்று நாட்களில் கொன்றுவிட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே லட்சக்கணக்கான உயிர்களை கொன்ற கொரோனா வைரஸ் சீனாவின் வூஹான் நகரில் உள்ள ஆய்வகத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போது இந்த புதிய வைரஸ் சீனாவின் நடத்தை அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் எபோலா அறிகுறிகளை ஆய்வு செய்வதை இந்த சோதனையின் நோக்கம் எனவும் வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு முறைகளை கையாளுவதாகவும் சீன ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.